யூக்ளிட் வகுத்தல் வழிமுறையை பயன்படுத்தி பின்வருவனவற்றின் நீப்போவா காண்க. யூக்ளிட் வகுத்தல் வழிமுறை ஏ ஈக்குவல் டு பி கியூ பிளஸ் ஆர். ஏன்றது என்ன அப்படின்னா வகுப்படு எண், வகுப்படு எண். இதெல்லாம் புரிதலுக்காக எழுதுறது, கணக்குக்கெல்லாம் தேவையில்லை. இது என்னது? வகுக்கும் எண், வகுக்கும் எண் இல்லாட்டி வகுத்தி. இது என்னது? ஈவு. இது என்னது? ஈவு. இது என்னது? மீதி. இந்த மீதியானது பூஜ்ஜியத்தை விட பெரிதாக அல்லது சமமாக மற்றும் வியை விட சிறியதாக இருக்க வேண்டும். இப்ப நான் வந்து இங்க வகுத்தல் முறையை போட்டுக்கிட்டே இந்த யூக்ளிட் வகுத்தல் முறை போட்டோம். இப்ப டைரக்டா எப்படி போடுறது? ஏன்னா இது கொஞ்சம் ஈஸியா போடுற மாதிரி இருக்கு, அதனால அதையும் சொல்லித்தரேன். இல்ல எது ஏ இஸ் கிரேட்டர் தன் பி, முதல் பெரிய நம்பரை இங்க எடுத்துக்கும், ரைட்டா? ஏன்னா எப்பவுமே வகுக்கும் போது எப்படி எடுப்போம்? இப்படித்தானே எடுப்போம், அப்பதானே வகுக்க முடியும். அடுத்தது 255. எத்தனை 255 வரணும் அது தெரியணும். அப்போ தெரியலன்னா நீ அது வந்து ரஃப் காலத்துல போடலாம். தாராளமா பெருக்கிறதுக்கு பதிலா கூட்டி போடுறது ரொம்ப ஈஸி உனக்கு. புரியுது அடிக்கண்ணே? இப்ப இங்க என்னது? 10 மீதி 1, 11 மீதி 1, 5. மறுபடி ஒரு 255 போடும். 5, 6, 7 மறுபடி போட்டீங்கன்னா ஜாஸ்தியாகும். ஏன்னா ரெண்டு போது 9 வருது, அவ்வளவுதான். இது எத்தனை தடவை? 2 தடவை. இது 1 தடவை. அப்ப மொத்தம் எத்தனை தடவை? 3 தடவை. எத்தனை தடவை அடிக்கணும்? 3 தடவை. பிளஸ் இங்க மீதி வரணும் தெரியாதனால நீ என்ன பண்ண? சைட்ல போட்டு கழிச்சுக்கோ. புரியுதா? இப்படி படுக்க வாக்குல கழிச்சாலும் சரி, நேர்ல கழிச்சாலும் சரி, 765. புரியுதா? இது என்ன பண்ண? கழிக்கணும். 7ல 5 போச்சுன்னா 2, 6ல 6 போச்சுன்னா 0, 8ல 7 போச்சுன்னா 1. இப்படி போட்டுக்கோங்க, ஒன்னும் தப்பு கிடையாது. இப்ப இது என்னது? இந்த 102ன்றது பூஜ்யத்திற்கு சமம் அல்ல, இங்க பூஜ்யம் வரல. அதனால இதை என்ன பண்ணணும் அப்படின்னா இங்க கீழே இறக்கணும். புரியுதா? 255. அதனாலதான் இந்த பிராக்கெட்ல போட்டுக்க சொல்றேன் நான், சரியா? 255 இங்க இறக்குங்க. அடுத்து இங்க என்ன இறக்கணும்? 102. இப்ப எத்தனை 102 வரணும் அப்படின்னு இது கொஞ்சம் டக்குன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா 200, 200 தெரியும். அப்ப 202, புரியுதுங்களா? என்ன பண்ணோம்? 202. 102 கூட்டல் 102 என்னது? 204. எதுல இருந்து கழிக்கணும்? 255ல இருந்து எதை கழிக்கணும்? 204 கழிக்கணும். 5ல 4 போச்சுன்னா 1, 5ல 0 போச்சுன்னா 5, 2ல 2 போச்சுன்னா 0. அப்ப 51 வந்துருச்சு அடிக்கணும். இப்ப இதுவும் என்னது? பூஜ்யம் வரல. இதுவும் என்ன ஆகல? பூஜ்யம் வரல. அப்ப மறுபடி இதை என்ன பண்ணும்? கீழே கொண்டு வரணும். 102 மறுபடி இதை என்ன பண்ணும்? இங்கே கொண்டு வரணும். எத்தனை 51, 102? 2, 51, 102. புரியுதா? பாருங்க, 2, 51, 102. இதெல்லாம் ரஃபுக்கு செய்யறது. புரியுதா? அப்ப பூஜ்யம் என்ன வந்துருச்சு? இங்க மீதி என்ன வந்துருச்சு? பூஜ்யம் வந்துருச்சா? அப்ப இந்த வகுத்தி தான். புரியுதுங்களா? இந்த புரியுதா? இங்க இருக்குது இல்ல, இந்த 51 தான் என்னது? நீப்போவா. நீப்போவா ஈக்குவல் டு என்னது? 51. எதனுடைய நீப்போவா? 867 மற்றும் 255 நீப்போவா 51. அதனால நீங்க வகுத்தல் போட்டு தான் போடணும்ன்றது இல்ல, இப்படி டைரக்டா நீ செய்யணும்னாலும் செய்யலாம். நல்லா புரிஞ்சுக்கோ. இது வேற கலர்ல வேணா கூட கோடு போட்டு காட்டுறேன், ஏன்னா நிறைய குழந்தைங்க தப்பா எழுதிடுறீங்க. இதை பாருங்க, இந்த எண் தான் இங்க இறக்கணும். இங்க இருக்கிற எண் இங்க, இப்படி பென்சில்ல வேணா நீ போட்டுக்கோ. மறுபடி இந்த 102 இங்க இறங்குது, இந்த 51 தான் இங்க இறங்குது. மறுபடி என்ன? இப்ப இங்க பாருங்க, இந்த 51 இங்க இறக்கணுமா? இறக்க வேண்டாம். ஏன்னா இங்க என்ன ஆயிடுச்சு? மீதி பூஜ்யம் வந்துருச்சு. அப்ப இது ஸ்டாப் ஆயிடுச்சு. இந்த 51 தான் நீ போவா. நிறைய குழந்தைங்க இதை மாத்தி எழுதிடுறீங்க, அப்படி எழுத வேண்டாம். அதனால வகுக்கும் எண், இந்த வகுக்கும் எண் தான் என்னவா வரணும்? நீப்போவாவா வரணும். அதை நல்லா புரிஞ்சுக்கும், சரியா டாக்கணும். அதனால வகுத்து தான் போடணும்ன்றதுல இப்படி டைரக்டா போடலாம். நீ கழித்துல என்ன பண்ணிக்கோங்க? இதுக்கு நேர் நேரா இப்படி போட்டு, சரியா? இல்ல இப்படியும் கழிக்க முடியலன்னா நீ என்ன பண்ணிக்கோ? இப்படி கீழே ரஃப் காலத்துல போட்டு கழிச்சுட்டு அப்புறம் கொண்டு வந்து இங்க போட்டுக்கோ, சரியா டாக்கணா? புரிஞ்சுது?